Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். உயர்கல்வியில் மாணவர்களை சேர்ப்பதற்காக நீட், JEE, நெட், சிமேட், ஜிபேட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை NTA எனப்படும் தேசிய தேர்வு முகமை நடத்துகிறது. இந்த ஆண்டு நடந்த நீட் தேர்வின் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதாக புகார் எழுந்தது. 1563 மாணவர்களுக்கு கருணை மார்க் வழங்கியதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவர்களுக்கு நாளை மறுதேர்வு நடத்தப்படுகிறது. இந்த வாரம் நடத்தப்பட்ட UGC நெட் தேர்வின் வினாத்தாள் டார்க் நெட்டில் லீக் ஆனதால் அந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. நுழைவுத் தேர்வு குளறுபடிகளை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து போராட்டங்கள் நடத்தி மத்திய அரசுக்கு நெருக்கடி தந்து வருகின்றன. இச்சூழலில் தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள், தேர்வு நடத்தும் முறை குறித்து ஆய்வு செய்ய இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் 7 பேர் அடங்கிய குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. டெல்லி எய்ம்ஸ் முன்னாள் இயக்குநர் ரன்தீப் குலேரியா, ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் PJ ராவ், சென்னை IIT பேராசிரியர் கே ராமமூர்த்தி, பங்கஜ் பன்சால், பேராசிரியர் ஆதித்ய மிட்டல், கல்வித்துறை இணை செயலர் கோவிந்த் ஜெய்ஸ்வால் ஆகியோர் இக்குழுவில் உள்ளனர். தேர்வு நடத்தும் நடைமுறைகள், வினா விடைத்தாள் பாதுகாப்பு அம்சங்கள், வெளிப்படைத்தன்மை உள்ளிட்டவை குறித்து இக்குழு ஆய்வு செய்யும். இந்த அமைப்பை மேலும் வலுப்படுத்தவும் அதன் செயல்பாடுகளை மேம்படுத்தவும் ஆய்வு செய்து அரசுக்கு இக்குழு அறிக்கை அளிக்கும். முன்னதாக நுழைவுத் தேர்வுகளில் முறைகேடு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் பொது தேர்வுகள் நியாயமற்ற வழிமுறைகள் தடுப்பு சட்டத்தை மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்தது.